ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி விரும்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு போல் இந்த ஸ்நாக்ஸை நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்கெலாம் பார்க்க முடியல, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சேர்க்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி. வெள்ளை முழுசாக நல்லா கரையிட்டோம். வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளை பாகுவை இதில் சேர்த்துருங்க, ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த தூசிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே பாகு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பழம் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்க இந்த அளவுக்கு நான் கலந்து விட்டுட்டேன். பேன் சூடானதுமே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து இதில் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேனில் தேங்காயை ஊற்றி நம்ம செய்யும் போது உங்களுக்கு ஆயில் செலவு மிச்சமாகும். அது இல்லாமல் தேங்காயில் செய்கிறங்காட்டி வாசமும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் 1 சைட் பார்த்தீங்கன்னா நம்ம குக்காதுமே இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா நான் அதை ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள் அதே குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்தா அதில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்குற கடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே கோதுமை மாவுல தான் நம்ம இதை ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். பாருங்க நல்லா சூப்பராகவே ஃப்ரை ஆச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி செய்வோம். நீங்களும் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.